Hi students, this is class 9 maths, chapter 6 trigonometry, exercise 6.2, question number 2. Find the value of the following. கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை காண்க. Subdivision 1 ல பாத்தீங்கன்னா tan 45 degree, tan 45 உடைய value வந்து 1 by cosecant 30 degree கொடுத்திருக்காங்க. Sin 30 உடைய value வந்து 1 by 2 இல்லையா? அப்போ cosecant 30 ன்றது வந்து இதனுடைய reciprocal. அப்போ 2 by 1 ன்னு வரும். அது நம்ம 2 னு எடுத்துக்கலாம். சோ இந்த cosecant 30 degree பதிலா இங்க 2 போட்டுடுவோம். Plus அடுத்த fraction பாத்தீங்கன்னா secant 60 degree by cot 45 degree கொடுத்திருக்காங்க. Secant 60 இப்போ cos 60 பாத்தீங்கன்னா 1 by 2. அப்போ secant 60 அப்படினு சொல்லும்போது cos 60 ஓட reciprocal அது வந்து 2 by 1 ன்னு வரும். ஓகே, இங்க secant 60 க்கு பதிலா 2 போட்டுடுவோம். Cot 45 degree and tan 45 degree ரெண்டுமே 1 தான். ஓகே, இங்க cot 45 டிகிரிக்கு பதிலா ஒரு 1 போட்டுடுவோம். minus 5 into sin 90 ஓட வேல்யூ வந்து 1. ஓகே, அடுத்து 2 into cos 0 னோட வேல்யூவும் 1 தான். ஓகே, then இது வந்து 1 by 2 plus 2 by 1 minus 5 by 2 னு எடுத்துக்கலாம். 5 into 1 5 தான் வரும், 2 into 1 2 தான் வரும். இப்போ LCM பாத்தீங்கன்னா 2 தான், 2 1 and 2. LCM எடுத்தோம்னா 2 தான் வரும். இப்போ இதுல மட்டும் டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதுனால இத டினாமினேட்டர் நியூமரேட்டரை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா? மீதி எல்லாம் as it is வரும். இந்த 1 அப்படியே எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது 2 into 2 4 வந்துடும். இங்க 2 தானே டினாமினேட்டர், அப்போ 5 as it is வந்துடும். ஓகே, then 1 plus 4 is 5 minus 5 by 2 னு வருது. அப்போ நியூமரேட்டர்ல 0 வந்தாலே இதனுடைய டோட்டல் வேல்யூ 0 தான் வரும். ஓகே, ஸோ சப்டிவிஷன் 1ல 0 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சப்டிவிஷன் 2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள சைன் 19 வேல்யூ வந்து 1 அண்ட் காஸ் 16 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் காஸ் 45 டிகிரியினுடைய வேல்யூ வந்து 1/√2. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் அகெயின் சைன் 30 வந்திருக்கு இல்லையா? சைன் 30 வேல்யூ இஸ் 1/2, காஸ் 0 வேல்யூ வந்து 1 and cos 45 நோடைய வேல்யூ வந்து 1/√2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இது வந்து 1 plus 1/2 ன்னு இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ 2 இது கடையில் ஒரு 1 போட்டோம்னா 2க்கும் 1 கேல்சியம் எடுத்தால் 2 தான் வரும். தென் 2 1 is 2, 1 1 is 1. ஸோ 2 plus 1 plus 1/√2 எடுத்துக்கலாம். இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இது கடையில் ஒரு 1 போட்டுக்கலாம். 2க்கும் 1 எல்சிஎம் எடுத்தால் 2 தான் வரும். தென் 1 into 1 is 1, 2 into 1 is 2 மைனஸ் 1/√2 வருது இல்லையா? தென் இந்த ப்ராக்கெட்டில் 2 plus 1 3/2 ப்ளஸ் 1/√2. இந்த ப்ராக்கெட்டில் 1 plus 2 3, ஸோ 3/2 மைனஸ் 1/√2 வருது. இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a plus b into a minus b formatல இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா a square minus b square. ஓகே, ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இதுதான் a, அப்போ இது a plus b, இது வந்து a minus b இல்லையா? ஸோ இங்கே a square minus b square அப்படின்னு போட்டுவிடுமா? ஸோ 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9 அண்ட் 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் அகெயின் இங்கே 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், √2க்கு ஸ்கொயர் பண்ணால் 2 வந்துடும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, அதனால் இதை டினாமினேட்டர் நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9/4 as it is எடுத்துக்கலாம். 2 1 is 2, ஸோ 2 by 2 2s are 4. ஸோ ஃபைனலி 4 தான் எல்சிஎம். தென் மேலே இருக்கிறது as it is வரும். 9 - 2 வந்து 7 வந்துடும். ஸோ சப்டிவிஷன் 2க்கான ஆன்சர் வந்து 7/4. ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 3ல பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் 2 cos கியூப் 60 டிகிரி ப்ளஸ் 3 tan⁴ 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, sin 30 வேல்யூ வந்து 1/2, ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதனால் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு cos 16 வேல்யூவும் 1/2 தான், பட் இங்கே வந்து பவர் 3 இருக்கு இல்லையா? அதனால் இங்கே பவர் 3 போட்டுக்கலாம். 3 இன்ட்டு tan⁴ வேல்யூ வந்து 1, இங்கே பவர் 4 இருக்குது, அதனால் நம்ம பவர் 4 போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து நம்ம உள்ளே அப்ளை பண்ணும்போது 1 ஸ்கொயர் வந்து 1 தான் வரும், 2 ஸ்கொயர் வந்து 4 வந்துடும். மைனஸ் 2 இன்ட்டு இந்த பவர் 3 வந்து உள்ளே அப்ளை பண்ணலாம். 1க்கு பவர் 3 போட்டாலும் 1 தான் வரும், பட் 2 பவர் 3 வந்து 8 வந்துடும். அதாவது 2³ அப்படின்றது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இல்லையா? that is 8. அதனால இங்க 8 போட்டுக்கலாம். So இது பாத்தீங்கன்னா 3 into 1 power 4 also 1 தான் இல்லையா. So இங்க 1 போட்டுக்கலாம். இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா, 1 2 is 2 4 2s are 8. So 1 by 4 minus 1 by 4 plus 3 ன்னு வருது இல்லையா. இப்போ +1 by 4 and -1 by 4 கட் பண்ணிடலாம். So மீந்து நிக்கிறது 3 மாத்திரம் தான். So subdivision 3ல ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 தான். ஓகே.